உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு சிலருக்கு உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்வை வந்து கொண்டிருக்கும். அந்த அதிக வியர்வையை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்தை தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க போகின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, வியர்த்தல் என்பது நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்காக நம் உடல் செய்யும் ஒரு சாதாரண பணியாகும். தோல் பகுதி அதிக உஷ்ணமாகும் போது வியர்வை சுரப்பிகள் தூண்டப்பட்டு வியர்வை வெளியேறி தோல் பகுதியில் அதிகமாக உள்ள உஷ்ணத்தை குறைத்து அந்த வியர்வையானது ஆவியாகிவிடும். இந்த பணியில் ஏதேனும் பாதிப்படையும் போது தோல் பகுதியில் பாதிப்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வியர்வை சுரப்பிகள் இயற்கைக்கு மாறாக அதிகமாக பணியை செய்யும் போது உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்வை வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஹார்மோன் சுரப்பு. இவை மட்டுமல்லாமல் இதய பலவீனம், படபடப்பு, பயம் இவற்றின் காரணமாக உடலில் அதிக வியர்வை சுரக்க வைக்கும். இந்த பாதிப்பானது முக்கியமாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்வையை ஏற்படுத்தும். சாதாரணமாக நம் உடலானது வியர்க்கும் போது நல்லது, ஆனால் அடிக்கடி வியர்த்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக வியர்த்தாலும் சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் பய உணர்ச்சி அதிகமாக இருந்தாலும் இதுபோல வியர்த்தல் நிகழ்வது இயற்கை. இந்த வியர்த்தல் என்ற நிகழ்வானது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் தோல் உரிதல், நமைச்சல் போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே போல பள்ளி மாணவர்களுக்கு அதிகமாக வியர்க்கும் பொழுது தேர்வு நேரத்தில் எழுத முடியாமல் கஷ்டப்படுவார்கள். ஏனென்றால் தேர்வு நேரத்தில் எழுதும் பொழுது அந்த பேப்பர் ஈரமாகி நனைந்துவிடும். அதே போல அவர்கள் நிற்கக்கூடிய இடத்திலும் அதிக வியர்வை வரும். இப்பொழுதெல்லாம் பள்ளி மாணவர்கள் அதிகமாக ஷூ அணிகிறார்கள். இந்த ஷூவை அணிவதற்கு சாக்ஸையும் போடுவார்கள். அந்த சாக்ஸ் ஆனது அதிகமாக நனைந்து கால் பகுதியில் வெடிப்பு, புண், அரிப்பு, நமைச்சல் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக உள்ளங்காலில் அதிகமாக வியர்க்கும் பொழுது சாக்ஸை அணிந்து கொண்டிருக்கும் போது அந்த சாக்ஸில் உள்ள ஈரத்தன்மை தோல் பகுதியை பாதிப்படைய செய்து உள்ளங்காலில் அதிக விதமான தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்வை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளுதல், படபடப்பு, பதற்றம், இரத்த அழுத்தம் அதிகமாகுதல் இது போன்ற காரணங்களால் வருகின்றது. அதே போல உண்ணக்கூடிய உணவில் சூடான உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. அன்பார்ந்த நேயர்களே, உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்த்தலை போக்குவதற்கு மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எதற்கெடுத்தாலும் பயப்படுவதை தவிர்க்க வேண்டும், பதற்றத்தை போக்க வேண்டும். இவையெல்லாம் குறைத்து கொள்ளும்போது இதயமானது சமநிலையில் இருக்கும். அப்பொழுது உடலில் நிகழக்கூடிய இரத்த ஓட்டம் சமநிலையில் இருக்கும். உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு சமநிலையில் இருக்கும்போது உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக வியர்த்தல் படிப்படியாக குறைந்துவிடும். அப்படியும் வியர்த்தல் அதிகமாக இருந்தால் நம் வீட்டிலுள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்து சாப்பிடும்போது உள்ளங்கை உள்ளங்காலில் வரக்கூடிய அதிக வியர்வையை குறைக்க முடியும். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கோவை இலை, சங்குப்பூ இலை, திருநாகப்பூ, ஏலக்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். கோவை இலையில் உள்ள சத்துக்கள் தோல் பகுதியில் நிகழக்கூடிய பல பாதிப்புகளை போக்கக்கூடியவை.
முக்கியமாக அரிப்பு, நமைச்சல், அதிக வியர்வை போன்ற பாதிப்புகளை சரி செய்யக்கூடியவை. இதய பலவீனம், படபடப்பு, பதற்றம் இவற்றையும் போக்கக்கூடியவை. இரத்த ஓட்டத்தை சமன் செய்யக்கூடியவை. அதிக வியர்வையின் காரணமாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் தோல் உரிதல், அரிப்பு, நமைச்சல் போன்ற பாதிப்புகள் வருவது இயற்கை. இந்த பாதிப்பை குறைப்பதற்கும் வியர்த்தலை சமன் செய்வதற்கும் கோவை இலையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. வேர்வை துவாரங்கள் அதிகமாக விரிவடைந்து விட்டால் வேர்வை சுரப்பிகள் தானாக பணி செய்து வேர்வையானது வெளியேறிக்கொண்டே இருக்கும். அந்த வேர்வை சுரப்பிகளை சமன் செய்து வேர்வையை சமன் செய்வதற்கும் கோவை இலையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் கோவை இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சங்குப்பூ இலை. சங்குப்பூ நீலம் மற்றும் வெள்ளை என்று இரண்டு வகையாக உள்ளன. இவற்றில் நீலப்பூ உடைய இலைகள் அதிக மருத்துவ குணத்தை பெற்றுள்ளது. முக்கியமாக உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியது. வியர்வை துவாரங்களை சரி செய்து வியர்த்தலின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் சங்குப்பூ இலை அதிக அளவில் பயன்படுகிறது. இங்கே உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்த்தலை சமன் செய்வதற்கு சங்குப்பூ இலை பயன்படுவதால் சங்குப்பூ இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சிறுநாகப்பூ. சிறுநாகப்பூ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இந்த சிறுநாகப்பூவானது ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியது. அதே போல ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய பால்வினை நோயையும் போக்கக்கூடியவை, வெள்ளைப்படுதல் நோயை போக்கக்கூடியவை, முக்கியமாக உடலின் உஷ்ணத்தை சமன் செய்யக்கூடியவை, ஹார்மோன் சுரப்பை சமன் செய்து வியர்வை துவாரங்கள் அதிகமாக வியர்த்தால் அவற்றையும் சமன் செய்து வியர்த்தலின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிறுநாகப்பூவிற்கு உண்டு. முக்கியமாக அதிக காய்ச்சலின் போது அதிகமாக வியர்வை வெளியேறி கொண்டிருக்கும். அந்த வியர்த்தலின் போது நீரிழப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்பு வராமல் காப்பதற்கும் சிறுநாகப்பூ பயன்படக்கூடியவை. முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு உள்ளங்கையில் அதிக வியர்வை வரும்போது தேர்வு நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். அவர்களால் தெளிவாகவும் சீக்கிரமாகவும் தேர்வு எழுத முடியாமல் சிரமப்படுவார்கள். அந்த உள்ளங்கையில் அதிக வியர்த்தலை குறைப்பதற்கு சிறுநாகப்பூவில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. முக்கியமாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகப்படியாக வியர்த்தலை குறைப்பதற்கும் தோல் நோய் வராமல் காப்பதற்கும் சிறுநாகப்பூ அதிக அளவில் பயன்படுவதால் சிறுநாகப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஏலக்காய். ஏலக்காயில் தயாமின், நியாசின், இயற்கை ஸ்டீராய்டு போன்ற பல சத்துக்களை பெற்றுள்ளன. இந்த ஏலக்காயை தீநீரோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியவை. அதே போல உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் வியர்வை துவாரங்கள் நன்றாக விரிவடைந்திருந்தால் அவற்றை சமன்படுத்தி வியர்வை அதிகமாக வெளியேறுவதை தடைப்படுத்தி உடலை காப்பதற்கு அதிக அளவில் ஏலக்காய் பயன்படுவதால் ஏலக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையானது இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் உடலில் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய அசதியை போக்குவதற்கும் நாட்டு சர்க்கரை சிறந்த முறையில் பயன்படுவதால் நாட்டு சர்க்கரையையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வியர்வை வருவதற்கு என்ன காரணம், அவற்றை குறைப்பதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு தேநீர் தயார் செய்து கொடுக்க முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கோவை இலை ஒரு பிடி, சங்குப்பூ இலை ஒரு பிடி, சிறுநாகப்பூ கால் தேக்கரண்டி, ஏலக்காய் எண்ணிக்கையில் 3, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இந்த பொருட்களை கொண்டு தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக ஏலக்காய் மற்றும் சிறுநாகப்பூவை தூள் செய்து வைத்துக் கொள்ளவும்.
இப்பொழுது இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் கோவை இலையை சிறு சிறு துண்டுகளாக்கி சேர்க்கவும். இப்பொழுது சங்குப்பூ இலைகளை சேர்க்கவும். இப்பொழுது சிறுநாகப்பூ மற்றும் ஏலக்காயை தூள் செய்து வைத்துள்ளோம், அவற்றையும் சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். நேயர்களே, தீநீர் தயாராகிவிட்டது. உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகமாக வியர்த்தல் இருந்தால் பெரியவர்கள் இந்த தீநீரை காலை மற்றும் மாலை இரு வேளையும் உணவிற்கு முன்பாக 25 மில்லி வீதம் சாப்பிட்டால் போதுமானது. அதை போல 10 வயதுடைய சிறுவர்களுக்கு உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகமாக வியர்த்தல் இருந்தால் 15 மில்லி அளவிற்கு காலை மற்றும் மாலை இரு வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டால் போதுமானது. இந்த தீநீரை வாரத்திற்கு 2 நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த தீநீரை சாப்பிடும்போது உடலில் ஹார்மோன் சுரப்பு சமனாகும். அதை போல வேர்வை துவாரங்கள் அதிகமாக விரிவடைந்திருந்தால் அவற்றை சரி செய்து அதிகமாக வியர்த்தலை குறைக்கும். அதை போல இதய பலவீனம், படபடப்பு, பய உணர்ச்சி போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பையும் சரி செய்யக்கூடியது. அன்பார்ந்த நேயர்களே, அதிகமாக வியர்த்து சிரமப்படும் நபர்கள் இந்த தீநீரை காலை மாலை இரு வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டு பயன. நேயர்களே, ஒரு சிலருக்கு உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகமாக வியர்க்கும். இதனால் அவர்கள் எழுதும்போது அந்த பேப்பர் நனைந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. அதை போல ஷூ சாக்ஸை போட்டு கொண்டிருக்கும் போது கால் பகுதியில் அதிக வியர்வையின் காரணமாக தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இவை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஹார்மோன் சுரப்பு ஏற்றத்தாழ்வில் நிகழக்கூடிய பாதிப்பாகும். அதை போல உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் அதிகமாக விரிவடைந்து வேர்வை வெளியேறும். இவை வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணம் இதய படபடப்பு, பலவீனம், பதற்றம். இவற்றின் காரணமாக ஹார்மோன் சுரப்பில் ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்து வேர்வை அதிகமாக வெளியேறும். இதனால் எந்த ஒரு பொருளையும் இறுக்கமாக பிடிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். அதை போல எழுதும்போதும் நடக்கும்போதும் அதிக சிரமப்படுவார்கள். நடக்கும்போது வழிக்கு விழுந்து விடுவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த அதிகமாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிக வேர்வையை குறைப்பதற்கும் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து உள்ளங்கை உள்ளங்காலில் தேய்க்கும்போது அதிக வேர்வை படிப்படியாக குறைந்துவிடும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கோவை இலை அரைத்த விழுது, சங்குப்பூ இலை சாறு, மருதாணி இலை சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். கோவை இலையில் உள்ள சத்துக்களானது உள்ளங்கை உள்ளங்காலில் ஏற்படக்கூடிய தோல் நோயை போக்கக்கூடியவை. அதை போல வேர்வை துவாரங்கள் அதிகமாக விரிவடைந்திருந்தால் அவற்றை சமன் செய்யக்கூடியவை. அதிக வியர்வையை குறைக்கக்கூடிய ஆற்றல்
கோவை இலைக்கு உண்டு என்பதால் கோவை இலை அரைத்த விடுதியும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சங்குப்பூ இலை சாறு. அன்பார்ந்த நேயர்களை, ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் தோல் நோயை போக்குவதற்கும் அதிக வியர்வையை குறைப்பதற்கும் சங்குப்பூ இலையானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதை போல உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக வியர்க்கும் பொழுது நமைச்சல் எரிச்சல் வருவதற்கும் வாய்ப்புண்டு, தோல் உரிவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சங்குப்பூ இலைக்கு உண்டு என்பதால் சங்குப்பூ இலை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மருதாணி இலை சாறு. மருதாணி இலையில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியவை, ஹார்மோன் சுரப்பை சமன் செய்யக்கூடியவை, உடலின் உஷ்ணத்தை சமன் செய்யக்கூடியவை, உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகமாக வியர்க்கும் பொழுது எரிச்சல் நமைச்சல் வரக்கூடும். அவற்றை போக்குவதற்கும் ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் கைகளில் அதிகமாக விரிவடைந்துள்ள வேர்வை துவாரங்களை குறைப்பதற்கும் இந்த மருதாணிகளில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் மருதாணிகளை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் விட்டமின் ஈ சத்து அதிகமாக உள்ளது. தோல் நோயை போக்கக்கூடிய மருத்துவ குணத்தை தேங்காய் எண்ணெய் பெற்றுள்ளதால் தேங்காய் எண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கோவை இலை அரைத்த விடுது 1 தேக்கரண்டி, சங்குப்பூ இலை சாறு 2 தேக்கரண்டி, மருதாணி இலை சாறு 2 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 100 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். எண்ணெய் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் கோவை இலை அரைத்த விழுதை சேர்க்கவும். இப்பொழுது சங்குப்பூ இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது மருதாணி இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். எண்ணெயில் நாம் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது சலசல என்று சத்தம் வரும். அதை போல நுரையும் அதிகமாக வரும். இதனால் சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. உள்ளங்கை உள்ளங்காலில் அதிகமாக வியர்க்கும் நபர்கள் இந்த தைலத்தை காலை மாலை இரு வேளையும் சிறிதளவு எடுத்து உள்ளங்கை உள்ளங்காலில் நன்றாக தேய்க்கும்போது அந்த வியர்வை அதிகமாக வெளியேறுவது படிப்படியாக குறைந்துவிடும். அதை போல தோல் பகுதியில் அரிப்பு நமைச்சல் தோல் உரிதல் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றையும் சரி செய்யக்கூடியது. அன்பார்ந்த நேயர்களே, பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உள்ளங்கை உள்ளங்காலில் அதிகமாக வியர்த்து சிரமப்படுபவர்கள் இந்த தைலத்தை காலை மாலை இரு வேளையும் தடவி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் உள்ளங்கை உள்ளங்காலில் எதனால் அதிகமாக வியர்வை வெளியேறுகின்றது, அந்த வியர்வையை குறைப்பதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்க முடியும் என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.